எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் வேலை வாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். TNCSE தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வேலை வாய்ப்புக்கான ஒஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் ஒஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மதுரை மண்டலம் மதுரையிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஜாப்க்கு வேகன்சி இருக்குன்னா, பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர். பட்டியல் எழுத்தருக்கு 50 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உதவுபவர் 49 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காவலர் போஸ்ட்டுக்கு 43 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் 142 வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி, பட்டியல் எழுத்தர் பிஎஸ்சி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, பிஎஸ்சி அறிவியல். நெக்ஸ்ட் உதவுபவர், இதுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி. நெக்ஸ்ட் காவலர், இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. நெக்ஸ்ட் சேலரி, பட்டியல் எழுத்திற்கு 2410 ப்ளஸ் 4049 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உதவுபவர் மற்றும் காவலர், இதுக்கு 2359 ப்ளஸ் 4049 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட், வயது வரம்பு எஸ்சி எஸ்டி கேட்டகரி 18 இயர்ஸ்லேருந்து 37 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எம்பிசி பிசி பிசிஎம் இதுக்கு 34 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓசி இதுக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஎன்சிஎஸ்சி மதுரை ஆஃபீஸில் போய் வாங்கிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் டிஎன்சிஎஸ்சி மதுரை அலுவலகத்தில் விண்ணப்பத்தை பெறலாம். அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதையெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. கூடவே சர்டிஃபிகேட்ஸும் அட்டாச் பண்ணுங்கள். இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா, அட்ரஸ் வந்து இந்த ஒஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 10 குருவிக்காரன் சாலை அண்ணா நகர் மதுரை 20 என்ற முகவரிக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் எப்படி சென்ட் பண்ணணும்னா, ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வழியாக சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பதிவு அஞ்சல் மூலமாக மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 24/12/2021. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் 24/12/2021. மாலை 5 மணிக்கு பிறகு வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுடைய ஆண்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த ஜாப் டெம்பரரி ஜாப் தான்னு சொல்லியிருக்காங்க, தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பமுள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற ஜாப் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.